வணக்கம் நண்பர்களே, என் பேர் அருண் வாசுதேவ். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஜோதிட புத்தகங்கள் என்னென்ன, அது எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆரம்பத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்களுக்கு ஜோசியம் பார்க்க ஆரம்பிக்க முயற்சி பண்ணிங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய கேள்விகளும் வித்தியாசமாக இருக்கும். ஒருத்தங்க எனக்கு எப்போ கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும்னு கேட்பாங்க, எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும்னு கேட்பாங்க, குழந்தை எப்போ பிறக்கும்னு கேட்பாங்க, பிறக்க போகிற குழந்தை ஆனா பெண்ணான்னு கேட்பாங்க, எப்போ வீடு கட்டுவோம், எப்போ வண்டி வாங்குவோம், குழந்தை நல்லா படிக்குமா, இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்பாங்க. இந்த அத்தனை விஷயங்களையும் நாலு ஜோதிட புத்தகங்களை பார்த்து படிச்சலாம்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஜாதகத்தை வச்சுக்கிட்டு அவங்க கேட்கக்கூடிய வித்தியாச வித்தியாசமான கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லணும்னா, உங்களுக்கு பல ஜோதிட விதிகள் விதிவிலக்குகள் தெரிஞ்சிருக்கணும். இதை கத்துக்கத்தான் ஜோதிடர்களுக்கு பல வருஷங்கள் ஆகுது. நூற்றுக்கணக்கான நல்ல ஜோதிட புத்தகங்கள் இருக்கு. எல்லா புத்தகங்களை பத்தியும் இந்த ஒரே வீடியோல உங்களுக்கு வந்து நான் சொல்லிட முடியாது. அதனால முக்கியமான நல்ல ஜோதிட புத்தகங்களையும் அந்த புத்தகங்களை நான் எங்க வாங்குவேன் அப்படிங்கறத பத்தி மட்டும் இந்த வீடியோல நான் சொல்றேன். அஸ்ட்ராலஜி பெரிய சப்ஜெக்ட், படிக்க படிக்க நிறைய விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கும். என்னால அவ்வளவு விஷயம் எல்லாம் படிக்க முடியாது. எனக்கு சும்மா மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ற அளவுக்கு தெரிஞ்சா போதும். மனுஷங்களை பத்தி எப்படி அவங்க கேரக்டர் பத்தி தெரிஞ்சுக்கணும், எனக்கு நல்ல டைம் கெட்ட டைம் எதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, பண்டிட் சேதுராமன் எழுதின அதிர்ஷ்ட விஞ்ஞானம் அப்படிங்கிற நியூமராலஜி பத்தின புக்கை வாங்கி படிங்க. அது போக ஜெயங்கொண்டான் கொளஞ்சி எழுதின ஹோரை அறிந்தவன் ஹீரோ இந்த புக்கையும் வாங்கி படிங்க. கஷ்டமான ஜோதிட கணிதங்களுக்கும் பலன் சொல்ற முறைகளுக்கும் போகாமல் யாராவது கேட்குற ஒரு கொஸ்டினுக்கு பதில் மட்டும் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா பிரசன்னம் படிங்க. பிரசன்னத்திலேயே சுலபமான கடிகார ஆருடம், மூச்சு ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சரக்கலை, தாமூல பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், இந்த மாதிரி ஜோதிட முறைகளை நீங்க படிக்கலாம். இது மூலமா அஸ்ட்ராலஜிங்கிற சப்ஜெக்டுக்குள்ள நீங்க போகாமையே ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கலாம். நான் சொன்ன கடிகார ஜோதிடம், மூச்சு ஜோதிடம் இதை பத்தியெல்லாம் படிக்கணும்னா நீங்க வந்து சித்தயோகன் சிவதாசன் ரவி ஐயா அவர்கள் எழுதின சித்தர்கள் அருளிய பிரசன்ன ஆருட முறைகள் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாம். அது போக மூச்சு ஜோதிடம் பார்ப்பது எப்படி அப்படிங்கிற விட்டலாபுரம் ராஜன் எழுதின இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாம். தாம்பூல பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா திருப்பூர் ஜிகே அவர்கள் எழுதின தாம்பூல பிரசன்னம் புத்தகத்தையோ, ஜாமக்கோல் புத்தகம் இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு பாகத்துக்கு மேல அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த புத்தகங்களை எல்லாம் நீங்க வாங்கி படிச்சு இந்த பிரசன்ன முறைகளை தெரிஞ்சுக்கலாம். பிரசன்ன முறைகள் படிச்சீங்கனாலே ஜாதகத்துல நீங்க கண்டுபிடிக்க முடியாத பல பிரச்சனைகளை பிரசன்னங்கள் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அதனால இது ஒரு சிறந்த முறை. நீங்க ஜோதிடத்தை ரொம்ப வருஷம் டிராவல் பண்ணி அதுல இருக்கக்கூடிய பல ஜோதிட முறைகள் மெத்தட் எல்லாம் நுணுக்கங்கள் எல்லாம் கத்துக்காம அடிப்படையில பலன் சொல்லணும், ஒருத்தன் கேட்கிற கேள்விக்கு பலன் சொல்லலாம், பிரசன்ன முறைகளே போதுமானது. அதுல நீங்க ரொம்ப பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாலே நீங்க ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆயிருவீங்க. சோ அந்த மாதிரி விஷயங்களை ஃபர்ஸ்ட் படிங்க. இல்ல எனக்கு வந்து மற்ற ஜோதிடர்கள் வந்து பாரம்பரியமா பார்த்து சொல்லக்கூடிய மெத்தட் மாதிரியே எனக்கும் தெரிஞ்சுக்கணும், ஹாரோஸ்கோப் சார்ட் எல்லாம் நான் படிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க ஜோதிடத்தோட அடிப்படை படிக்கணும். அப்படி அடிப்படை படிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க வித்வான் வே லட்சுமணன் அவர்கள் எழுதின ஜோதிடம் பிறந்த கதை, சித்தயோபன் சிவதாசன் ரவி ஐயார்கள் எழுதின அடிப்படை ஜோதிட நுட்பங்கள், ஜிகே ஐயா எழுதின அடிப்படை ஜோதிடம், அது போக புலியூர் பாலு ஐயா அவர்கள் எழுதின ஜோதிட பாலபாடம், லக்ன பலன் ஆராய்ச்சி, இந்தந்த லக்னக்காரங்க இந்தந்த மாதிரிதான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பலன், அவங்க குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் அப்படிங்கிற மாதிரியான பலன்லாம் இருக்கக்கூடிய இந்த புத்தகம், இதெல்லாம் நீங்க வாங்கி படிக்கலாம். மேஷத்துல ஒரு கிரகம் இருக்கு, ரிஷபத்துல ஒரு கிரகம் இருக்கு, ஒன்னாம் பாவாதிபதி ஏழுல இருந்தா எட்டுல இருந்தா இந்த மாதிரி பலன் சொல்லக்கூடிய ஆசிரியர் மல்லாதிமணி எழுதின ஜாதக சுதாசாரம் இந்த புத்தகத்தை நீங்க வாங்கி படிக்கலாம். இது போக எல்லாருமே சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சினா அந்த பெயர்ச்சி பலன்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க. அந்த பலன்களையும் நீங்க வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜிகே அவர்கள் எழுதின துல்லியமான கோச்சார பலன் அறிதல் இந்த புத்தகத்தை நீங்க வாங்கி படிக்கலாம். ஜோதிடம் பாக்குறவங்க பெரும்பாலானோர் திருமணத்துக்காகத்தான் ஜோதிடம் பார்க்க வர்றாங்க. சோ திருமணத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கும் நல்ல நல்ல புத்தகங்கள் இருக்கு. சித்தயோகன் சிவதாசன் ரவி ஐயா அவர்கள் எழுதின திருமண யோக பொருத்த திறவுகோல் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை நீங்க வாங்கி படிக்கலாம். ஒரு ஜாதகத்துல திருமணம் வாழ்க்கையில எந்தெந்த கிரக சேர்க்கைகள் வந்து பாதிப்பு ஏற்படுத்துது இல்ல நல்லது பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஜிகே அவர்கள் எழுதின கிரக சேர்க்கையும் திருமண உறவும் இந்த புத்தகத்தை நீங்க வாங்கி படிக்கலாம். அது போக ஜெயங்கொண்டான் கொளஞ்சி எழுதின திருமண பொருத்த அறிவியல் இந்த புத்தகத்தையும் நீங்க வாங்கி படிக்கலாம். திருமண பொருத்தம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாக்குறதுக்கு நீங்க சித்தயோகன் சிவதாசன் ரவி ஐயா அவர்களோட புத்தகத்தையும் படிக்கலாம். அது போக நடைமுறை திருமண பொருத்தம், ஜிகே அவர்கள் எழுதின நடைமுறை திருமண பொருத்தம் இந்த புத்தகத்தை நீங்க வாங்கி படிக்கலாம்.
ஒரு பொண்ணு மாப்பிள்ள ஜாதகம் வந்து பொருந்தி இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தங்களுக்குள்ள பரஸ்பரமா அன்பை ஷேர் பண்ணிக்குவாங்களா இல்ல வந்து பிரச்சனை பண்ணுவாங்களா, நல்லபடியா குடும்ப வாழ்க்கை இருக்குமா, இந்த மாதிரி விஷயங்கள் ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தங்க எப்படி நடந்துக்குவாங்க, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜிகே அவர்கள் எழுதின இரு ஜாதக கூட்டு விளைவுகள் ரெண்டு பாகம் இருக்கு. இந்த புத்தகத்தை நீங்க படிக்கலாம். ஒருத்தங்களுக்கு திருமணமே நடக்க மாட்டேங்குது, ரொம்ப பிரச்சனையா இருக்கு, ஒரு தடையாவே இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நிறைய புத்தகங்கள் இருக்கு. ஒரு மெயினா ஒரு ரெண்டு புத்தகம் பாத்தீங்கன்னா திருமண தடைகளும் பரிகாரங்களும், ஜெயங்கொண்டான் கொலைஞ்சி எழுதுனா திருமண தடைகளும் பரிகாரங்களும், இந்த புத்தகத்தை நீங்க வாங்கலாம். மெயினா நிறைய பேரோட திருமணம் நடக்காம போறதுக்கு காரணம் புணர்ப்பு. அப்போ புணர்ப்பு ஜிகே அவர்கள் எழுதின புணர்ப்பு அப்படிங்கிற புத்தகத்தை நீங்க வாங்கலாம். இந்த புத்தகங்கள்லாம் ஒருத்தங்களோட திருமண வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது போக கேபிங்கிற ஒரு சுலபமான ஜோதிட முறை இருக்கு. அந்த முறையை வந்து நீங்க ஒரு மூணு நாள்ல அடிப்படை கத்துக்கலாம் தேவராஜ் ஐயாவை எடுக்கக்கூடிய கிளாஸ் மூலமா. அந்த கேபி முறை அப்படின்னா என்ன, அதை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத நீங்க கத்துக்கணும்னா அவர் எழுதின கொடுப்பினையும் தசா புத்தியும் இந்த புத்தகத்தை தான் அவங்க மெயினா சூப்பரான புத்தகம், அவங்களோட மெத்தடை கத்துக்கிறதுக்கு சூப்பரான புத்தகம் சொல்றாங்க. இந்த புத்தகத்தை நீங்க வாங்கி படிச்சும் கேபி முறையை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இது போக உங்களுக்கு வந்து வீடு கட்டுறீங்க, வாஸ்து சாஸ்திரத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், எந்த புத்தகம் நல்லா இருக்குன்னு கேட்டீங்கன்னா கௌரவ் திருப்பதி ரெட்டி அவர்கள் எழுதின வாஸ்து சாஸ்திர வாஸ்தவங்கள் இந்த புத்தகத்தை நீங்க வாங்கி படிக்கலாம். இவர் வாஸ்துவை பத்தி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. இப்ப இவர் வந்து உயிரோடு இல்ல, ஆனா இவரோட புத்தகங்கள் ஒவ்வொன்றும் ரொம்ப அருமையா இருக்கும். இந்த புத்தகத்தை பார்த்து நீங்க வாஸ்துவை கத்துக்கலாம். இப்ப யூடியூப்ல நிறைய பேர் வந்து நாட்டுல இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் ஜெயிப்பாங்க, இந்த கிரிக்கெட் மேட்ச்ல இந்த டீம் ஜெயிக்கும், இந்த டைம்ல வந்துட்டு மழை வரும், இயற்கை சீற்றங்கள் வரும், இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லி நிறைய டைம் அது நடந்து நம்மளை ஆச்சரியப்படுத்துறாங்க. இந்த விஷயங்களை இவங்க எப்படி சொல்றாங்க, இந்த உலகியல் ஜோதிடம்ங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சித்தயோகன் சிவதாசன் ரவி ஐயா அவர்கள் எழுதின உலகியல் ஜோதிடம் அப்படிங்கிற புத்தகம் இருக்கு. இந்த புத்தகத்தை படிச்சு நீங்க இதை தெரிஞ்சுக்கலாம். மேலும் பல பேரோட லைஃப்ல நடந்த ஜோதிட அனுபவங்கள் என்னென்ன நடந்துச்சு சுவாரஸ்யமானது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நடிகர் ராஜேஷ்குமார் அவர்கள் எழுதின ஜோதிடம் புரியாத புதிர் இந்த புத்தகத்தையும் நீங்க வாங்கி இந்த விஷயங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். பழைய புத்தகங்களோட ரீப்ரிண்டை பத்தி நான் சொல்லலை, ஏன்னா அந்த புத்தகங்களை நீங்க ஆரம்பத்துல படிச்சீங்கன்னா உங்களை வந்து அது குழப்பிடும். நீங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி புத்தகங்களை வாங்கி படிங்க, கொஞ்சம் நல்லா புரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த புத்தகங்களை செலக்ட் பண்ணி படிக்கலாமா வேணாமாங்கிறத நீங்க அப்புறம் முடிவெடுப்பீங்க. கடைசியா இந்த ஜோதிட புத்தகங்களை எங்க கிடைக்கும், எங்க போனா வாங்கலாம். இந்த புத்தகத்தை நான் பெரும்பாலும் எங்க வாங்குறேன்னு கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர்ல டவுன் ஹால் மணிக்குண்டு பக்கத்துல இருக்கக்கூடிய விஜயா பதிப்பகம், அந்த விஜயா பதிப்பகத்திலையும் அந்த விஜயா பதிப்பகத்தோட கிளைகள் நிறைய பஸ் ஸ்டாப்ல இருக்கு. உதாரணமா பொள்ளாச்சி பஸ் ஸ்டாப்ல, ஈரோடு பஸ் ஸ்டாப்ல, திருப்பூர் பஸ் ஸ்டாப்ல, இந்த மாதிரி ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்ல இருக்கு. அந்த பஸ் ஸ்டாப்ல இருக்கக்கூடிய கிளைகள்ல போய் ஜோதிட புத்தகங்களை வாங்கிக்கலாம். அப்பப்ப நிறைய ஜோதிட புத்தகங்கள் ரீபிரிண்ட் ஆகி வரும், வர கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அடிக்கடி நீங்க போய் அங்க பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அந்த ஜோதிட புத்தகங்களை வாங்க முடியும். மேலும் நான் வந்து சென்னையில வந்து சென்னை சென்ட்ரல் பக்கத்துல இருக்கக்கூடிய பழைய புக் மார்க்கெட்ல ஸ்ரீ தேவி புத்தக நிலையம் அங்கேயும் வந்து புத்தகங்களை வாங்குவேன். எல்ஐசி பில்டிங், சென்னை எல்ஐசி பில்டிங்க்கு ஆப்போசிட்ல ஹக்கீம் பாதம்ங்கிற ஒரு பழமையான புத்தக நிலையம் இருக்கு, அங்கேயும் வந்து பழமையான புத்தகங்கள் கிடையாது, இப்ப லேட்டஸ்டா வர புத்தகங்கள் தான் இருக்குது. அந்த புத்தக நிலையத்திலையும் நான் புத்தகங்கள் வாங்குறேன். மெரினா புக்ஸ் வெப்சைட்லேயும் வாங்குறேன். உடுமலை.com அந்த வெப்சைட் மூலமாகவும் புத்தகங்கள் வாங்குறேன். amazon.com லிங்க் சில புத்தகங்கள் வாங்குறேன், ஆனால் அமேசான்ல வந்து புத்தகங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் வாங்குறேன். வாட்ஸ்அப் குரூப் வழியாக கூட சில புத்தகங்களை வாங்குவேன், ஆனால் அது நிறைய டைம் பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸு ரேட் அதிகமாக இருக்கும். பழைய புத்தகங்களை வாங்க நினச்சிங்கன்னா பழைய புக் மார்க்கெட்ல கூட நிறைய டைம் கிடைக்கிறதே கிடையாது. தஞ்சை சரஸ்வதி மகாலோட ஆன்லைன் வெப்சைட் இருக்கு, அந்த வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கை வந்து ஸ்கேன்டு PDF-ஆ கொடுக்குறாங்க. வீடியோட டெஸ்கிரிப்ஷனுக்கு கீழே எந்தெந்த புக்கு எங்கெங்க கிடைக்குங்கிற லிங்க் எல்லாம் நான் போட்டிருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அந்த புத்தகங்களை வாங்கிக்கலாம். இது போல ஒவ்வொரு குறிப்பிட்ட ஜோதிட முறைகளுக்கும் நல்ல நல்ல ஜோதிட புத்தகங்களை பத்தி தனித்தனியா நான் வீடியோ போட போறேன். மறக்காம அந்த வீடியோக்களையும் பாருங்க, நல்ல ஜோதிட புத்தகங்களை வாங்கி படிங்க, குரு வழியா படிங்க, இன்னும் உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும், நிறைய விஷயங்களை பத்தி நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் கிடைக்கிறதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் மூலமா தெரிவிங்க. இது போல அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.